ஐயா ஐசி நம்ம சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்கெல்லாம் போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின்ஸியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துச்சேக்கா நம்ம ஹீரோ லேயே பிடிச்சிட்டு நீ வந்து பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா நீ படாலுக்கு தானே அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஆமான்னு சொல்கிறான் நான் இந்த ஹோட்டலோட ஓனர்ன்னு சொல்ல வர்றான் பட் வந்துட்டு வேணும்மா நம்ம ஹீரோயின் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணதுமே அவனுமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எழுறான் நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிச்சி நிலைமைய பார்த்துட்டு ஐயோ கடவுளை இப்படி வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சிட்டனே சொல்லிட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது அப்போ தான் என்ன நடந்துச்சு அவங்க யோசிச்சு பார்த்துட்ருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா தண்ணி போட்டுட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டிருக்கா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேலையே நடந்திருக்கு ஸோ வந்துட்டு மேரேஜுக்கு டைம் ஆகிட்டுருக்கு நீ வரலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே சூப்பராக ரெடியாகி போயிடா அப்போ அங்கே வந்து வெட்டிங் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஃப்ளாரை வந்து தூக்கி போட்டதுமே நம்ம ஹீரோயின் அந்த கேச்சு பிடிச்சதுமே அங்கே ஒரு பொண்ணு போயிட்டு என்ன வந்துட்டு உனக்கு மேரேஜே நடக்குது இல்லை முப்பது வயசாகி போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னத்தை எவன் கல்யாணம் பண்ண போகிறான் எதுக்காக இந்த ஃப்ளாரை பிடிச்சி அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் பாட்டு அங்கே போனதுமே என்ன பேசிட்டு போதே போற என்ன எவனும் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே இப்போ அவளோட ஹஸ்பண்டை பார்த்தா சரியான வழக்கம் இல்ல ஸோ இந்த சொட்டத்தில் என்ன கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு வந்து இவ்வளோ பேச்சுன்னு சொன்னதும் என்ன தெரியும் தான் என்னோட ஹஸ்பண்டை என்னையும் இன்சல்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் கோப்பிடுறான் அப்போ நம்ம ஹீரோங்க உள்ள மாசா என்ட்ரானதுமே நம்ம ஹீரோயினுக்கு நேற்று நைட் ஈவினிங் கூட தான் நான் இருந்தோன்னு சொல்லிட்டு இங்கே வருது ஸோ அவன் பாட்டு பக்கத்தில் வந்ததுமே யார் சொன்னது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தேர்ட்டி இயர்ஸ் ஈவன் டுவெண்ட்டி இயர்ஸ் சின்ன பையன் ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து இருந்து அவனை வேமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வேமா பிடிச்ச அவளை இழுத்துட்டு என்ன வந்துட்டு நீங்கள் வாட்டு வந்துடுறீங்க கிஸ் பண்ணுறீங்க விட்டுட்டு போகிறீங்க என்ன அப்படின்ற செட் அவன் கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான் நம்ம ஹீரோக்குமே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அங்கே நம்ம ஏன் நாங்கள் காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு என்ன அசங்கம் நடந்துச்சு லைஃப்பில் அப்படின்ற சொல்லிட்டு அதை யோசிச்சிட்டே இருக்கா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்க அந்த பொண்ணுமே வந்துடுறாங்க ஏன்னா இதான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொன்னதுமே அப்பா அவன் அவளை பார்த்துட்டு ஏன் இன்னும் நீ சுற்றித்தான் இருக்கியா முப்பது வயசாகி எவனு உனக்கு கிடைக்கலான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கோவம் ஆகிட்டுருக்கு அப்போங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ சொல்ல வேண்டானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மே ஆமாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை பாரு எவ்வளோ எங்கே இருக்கா நானா நீ தான் கிழவனா போயிட்டேன்னு சொன்னதும் எல்லாம் அசியமா இல்லையா இப்படி ஒரு சின்ன பையனை போயிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவம் ஆகிட்டு போயிட்டுருக்கான் பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அங்கே யூ சொல்லிட்டு அவனை பற்றி அங்கே வந்து விசாரிச்சிட்ருக்கா அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்கூல் படிக்கிற விற்கிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிருது ஐயோ கடவுளை பையன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் கிடையாது நான் வந்துட்டு காலேஜ் போயிட்ருக்கேன் அதுதான் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னதுமே அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நார்மலாக பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெளியே கிளம்பி போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின் சரி பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நீ லைஃப்பில் என்னாக போகிறேன்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு சிஇஓன்னு சொல்ல விடான் பட் வந்துட்டு எனக்கு பணக்கார வீட்டுக்காரவங்களாலே பிடிக்காது அவங்கள ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹேட் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பணக்காரவங்கன்னா பிடிக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஆமாம் எனக்குமே அப்படிதான் சொல்லிட்டு அவன் எங்கள் நார்மலாக வந்துட்டு பேசிச்சேக்கான் அவங்க ரெண்டு பேருமே அங்கே ஷாப்பிங் போகும்போது அங்கே ஒரு செப்பலை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிருது உனக்கு வந்து வேணும் நான் வாங்கிக்கோ நான் வாங்கி தரேன்னு சொன்னதும் இல்லைல்ல வேணாம் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு அங்கே சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட்மே அங்கே வந்துடுறாங்க என்ன ஸ்கூல் படிக்கிற பையனை இங்கேயுமே கூட்டிட்டு வந்துட்டு என்ன ஷாப்பிங் பண்ண வந்திருக்கியா லவர்னு வேற சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவருமே இவங்க வந்துட்டு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்ககிட்ட என்ன காசு இருக்க போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வந்து எங்களோட கஸ்டமர் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க லேட்டஸ்ட் மாடலான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அப்ப அங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டி போடுறாங்க இருபது முப்பது அப்படியே போய் ஒன் லேக் ஆயிருது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ஒன் லேக் கொடுத்து வாங்கி தரேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்றா பட் அங்க வந்து வாங்கி கொடுத்த உடனே அந்த பொண்ணு கோவம் அவங்க உங்க ஹஸ்பண்டை கத்துனதும் அவளும் அங்க கோவப்பட்டு அரைய ஆரம்பிச்சு விடுறான் உனக்கு என்ன ஒரு லட்சம் கொடுத்து செருப்பு கேடா பெஸாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த செப்பில் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா நீ எனக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்த ஹாப்பியாக கொஞ்சம் நேரம் சைக்கிளில் போமான்னு சொல்லிட்டாங்க சைக்கிளையுமே ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணு காரில் வந்துட்டு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளை இவ்வாட்டை மாட்டி விட்டானா என் நிலைமை என்ன ஆகுறது இவன் என்னை விட்டுட்டு போயிடுவாள்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கான் நமக்கு ஹீரோயின்மே பின்னாடியே வந்துட்டு ப்ளீஸ் நீ ஏன் அப்படி போயிட்டு இருக்கா என்னால் ஓட்ட முடியலன்னு சொல்லும் போது அங்க அவ வந்துட்டு கீழே விழுந்துடா நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு சாரி கேட்டுட்டு நானே கூட்டிட்டு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு கூட்டிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போட்டுட்டு என்ன வந்து பெயினா இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் என்ன இந்த வீட்டில் நீ தனியா சொன்னதுமே அங்க அவன் அப்படின்னா இதுக்கப்புறம் நானுமே உங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் வேணான்னு சொல்றா பிளீஸ் நான் இருக்கனேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறான் அந்த வாஷ்ரூம்ல போயிட்டு ஓபன் பண்ண அதை பிடிங்கிட்டு வந்துருச்சு போல அங்க நம்ம ஹீரோ நீ எனக்கு நீத்த ஏதாச்சும் நான் வந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான் அங்கே அவளுமே வந்து எல்லாத்தையுமே பொருளெல்லாம் எடுத்து கொடுத்ததுமே அவன் எப்படியோ வந்து ஒரு வழியாக சரி பண்ணிடுறான் பட் அங்கே ட்ரெஸ் ஃபுல்லாக நினஞ்சி ரொம்ப ஹாட்டாக அவளுக்கு வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு அப்பா சூப்பராக இருக்கானே அப்படின்ற சைட் அவன் வேமா போகிறா இப்போ ஸ்லிப் ஆகி போகும்போது பார்த்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சதுமே ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகிறான் அப்போ அங்கே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா தான் பயந்து போயிடுறா ஐயோ கடவுளை மாட்டினேன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தயவு செஞ்சு ஒளிஞ்சுக்கோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற சைட்டு மறை வச்சுட்டு அம்மா அப்படின்ட்டே சொன்னதுமே நீ வர வர ஒழுங்காவே இருக்க மாட்டே ஒழுங்காவும் சாப்பிட மாட்டேற சாப்பாடு கொண்டு வந்துருக்கே சாப்பிடு முப்பது வயசு ஆகிருச்சி நான் உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கேன் ஸோ வந்து நீ ஒழுங்கா வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்னன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டவங்க சண்டை போட்டுகிட்ருக்காங்க நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான் அப்போ ஹீரோயின் அடைப்பாவே உள்ளே போடான்னு சொன்னது அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றத சொல்லிடுறா அம்மா போய் ஒர்க் பண்ணா அம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவள் ஒம்பது மணி எப்படியோ அவங்கள அனுப்பி வச்சுருடா நம்ம ஹீரோங்க சாப்பிட்டுட்ருக்கேன் நீ இதை போய் சாப்பிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ சாப்பிட்டா எவ்வளவு எம்மியா இருக்கும் தெரியுமான்னு சொன்னதோ அது ஒண்ணு நான் சாப்பிட்டது கிடையாது என்னோட அம்மா சாப்பிட்டதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி இப்போ நம்ம ஹீரோ நான் வந்து ஜாப்க்கு போக போறேன் பா அப்படின்றத சொன்னதுமே நானுமே உங்க கூட சேர்ந்து வரவான்னு சொன்னதும் சரி வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறா சரி நான் வந்துட்டு உள்ள ஒர்க்குக்காக போறேன் நீ அதுக்கப்புறம் வா அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான் அப்போ அங்க அவங்க மேனேஜர் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு மேரேஜ் பண்றத பற்றி வீட்டில் எப்பயுமே பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு யாராச்சும் மேரேஜை பற்றி பேசினா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போகிறான் பிறகு அங்கே உள்ளே போனால் அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு லேடி வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்கப்பா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மேடம் என்னாச்சு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னதுமே அப்போ அந்த பொண்ணை காமிக்கிறாங்க அவளோட நேம் அந்த ஜி இவ தான் நம்ம ஹீரோக்காக பார்த்து வச்சுருக்க பொண்ணே அப்போ என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருப்பா ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னதும் அது எங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எங்கள் ஹோட்டலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னதும் நான் என்ன திமுறாக பேசிகிட்டு இருக்கேன் நான் யாரும் தெரியல நான் நினச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நீ வந்து அவ்வளோ விட ரூலாக என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிச்சேக்கா நம்ம ஹீரோயின் ஆனால் அவ்வளோ பேச்சுக்குமே ரொம்ப அமைதியாக தான் பேசிச்சேக்கா அப்போ அவங்க உங்கள் மேனேஜர் வந்துட்டு என்ன வந்து இவங்கக்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கீங்க இவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொன்னதுமே உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து சரியில்லை இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து இதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்க்குலாம் வர வேணாம்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் வேலைய விட்டு தூக்கிறாரு அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருப்பா என்னால் தான் உனக்கு இப்படி ஆகிருச்சுன்னு சொன்னதும் இங்கே ஒர்க் இல்லைன்னா என்ன வேற எங்கேயும் கிடைக்காமல் போகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்து ராணி எதுக்காக இப்போ குயிட் பண்ணிட்டு போயிட்டிருக்க இருக்க நீங்க போகாத கண்டிப்பா உனக்கு இங்க ஜாப் இருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ என்ன இதோட ஓனர் மாதிரி பேசிட்டு நீ சொன்ன இங்க வந்துட்டு என்ன இருக்க விட்டுருவாங்களா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் ஃபீல் எல்லாம் பண்ணல நான் வந்து வெளியே போய் வேலை பார்த்துக்குவேன்னு சொல்றான் நம்ம ஹீரோ அந்த கூப்பிட்டு என்ன தெரியும் தான் நீ அவங்களை வேலையை விட்டு தூக்கிருப்பான்னு சொல்லிட்டு அங்க கோபப்பட்டு பயங்கரமா கத்துறான் அவங்க மட்டும் இங்க ஒர்க் பண்ணலாம் உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும் போது அந்த ஆள் அங்க வந்துட்டு பிளீஸ் மேடம் நீங்க வேலைய விட்டு போகாதீங்க உங்களுக்கு இங்க ஜாப் இருக்கு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறா அந்த காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்காரு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடாதீங்கம்மா எனக்கு வந்துட்டு இங்கே வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே கெஞ்சி கூத்தாட ஆரம்பிச்சிடுறாரு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட மீட் பண்ணிட்டு உன எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபிளட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா பட் ஹீரோ அவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்கல என் வீட்டில் சொல்கிறாங்கன்னு என் பின்னாடி அலையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோபப்படுறான் பிறகு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு அவன் அங்கே மார்க்கெட் தான் போயிருக்கான் பட் ஹீரோயின் என்னாச்சு ஆச்சு ஏன் அப்படி உம்மனே வச்சிருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ டக்கா அங்கே ஒரு ப்ரோக்கலி இருக்க அதை எடுத்து கையில் வச்சுட்டு நான் ரொம்ப ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் முதல் எந்திரி ஆளுங்களா இருக்காங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னா தான் நான் எந்திரிப்பேன்னு சொன்னதும் அப்படிலாம் பண்ண முடியாது நீ இப்படியே என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே வேமா கிளம்பி வந்துடுறாங்க பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்து சேர்ந்து சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ ஸ்பீடாக சாப்பிட்றதை பார்த்துட்டு எதுக்காக இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க மெதுவாக சாப்பிடுன்னு சொன்னதுமே சாப்பாடு உண்மையிலே நல்லா இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் எனக்கு மூவி பார்க்கனா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறா பட் மைண்டில் இவன் என்னவே கவர் பண்ண பார்க்குறான் நான் முதல் நடிச்சு வீட்டை விட்டு கட்டி விடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கா பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்தவங்க மூவி பார்த்துட்டு இருக்கும்போது மூவி ரொம்ப நல்லா இருக்குல்ல நாங்கள் நம்ம ஹீரோயின் சொல்கிறா நம்ம ஹீரோயின் நல்லா இருக்குது ஒரு ரொமான்ஸ் சீன் கூட வரல அப்படின்றத சொல்லிச்சேக்கா நம்ம ஹீரோயின் எனக்கு பேய் படம்னா ரொம்ப பயம் தெரியுமா ஆனால் நான் இன்றைக்கி பயப்படவே இல்லைன்னு சொல்லும்போது பேய் தானே எப்போ தான் வந்து தொலையுமோ அப்படின்றத சொல்லும்போது அங்கே பேய் வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிடுறா நம்ம ஹீரோட்டை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னதுமே ஏன் பயந்துடுச்சேக்க என் மேலே சாஞ்சுக்கோன்னு சொன்னதும் அங்கே அவ்வளோமே பக்கத்தில் வந்தது இவே தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறான் நம்ம ஹீரோயின் வேமா வச்சு தள்ளிவிட்டு ரூமில் வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாயிட்டிருக்கா எனக்குமே உண்மையிலேயே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னால் வந்து அவனை விட்டுட்டு இருக்க முடியலையே அப்படின்றா சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷை ஷையாகிட்ருக்கு நைட்டு நம்ம ஹீரோங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டை அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு கிஸ் பண்ண போகிறான் நான் ஓடி போயிடுறான் பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து அந்த பையனை பார்க்குறதுக்காக போயிருக்கா பார்த்தா பையனாக இல்லை அவனுமே ஒரு அங்கிள் தான் நம்ம ஹீரோக்கு இது தெரிஞ்சு அங்கே இருக்கான் எப்படி அவள் என்னை விட்டுட்டு வேற பையனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வந்தாலும் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவளோட நேமு ஒர்க்கு எல்லாத்தையும் பற்றி சொல்கிறான் அப்போ அங்கே அதை கேட்டிட்டு அவரு நான் வந்து ஜுவல்லரி டிசைனராக இருக்கேன் ஸோ நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு தான் சம்பாதிச்சு கொடுத்து என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னதும் மேரேஜுக்கு அப்புறம் நான் வேலைக்கே போக மாட்டேன் நான் ஏன் உனக்காக சம்பாரிச்சு கொடுக்கணும் என்னை பார்த்தா உனக்கு என்ன வேலைக்காரி மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவே ரொம்ப ஓவராக பேசிடுச்சேக்கா முப்பது வயசாகி போயிடுச்சு கிளவி என்ற வசதாக உன இணைய தலையில கட்ட பார்க்குறாங்க மாப்பிள்ள கிடைக்காமல் தானே சுற்றிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு நீ என்ன பெரிய ஆனால் சொல்லிட்டு மூச்சில் தூக்கி அங்கே வந்து அந்த ஜூஸெல்லாம் ஊற்றி விட்டா அப்போ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி விடறான் ஹீரோ அந்தாலும் போட்டு பயங்கரமாக அடித்ததுமே என்ன தைரியம்தான் சின்ன பையனை வச்சு அடிக்க வச்சிட்டு இருக்க அப்படின்னா இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா உன்னோட அம்மாட்ட சொல்றேன் நான் இப்பவே ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உங்களை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அந்தாலும் அங்கே மிரட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ இனி எதுக்காக நீ தேவையில்லாமல் அவர் மேலே கையை வச்சு அப்படின்றத மே ஹீரோ ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கான் உன்னை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவங்க கையை காலை உடைச்சிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் பிறகு உண்மையிலேயே அந்த ஆள் பார்த்தா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான் அடிக்கிறதுக்காக ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க அந்த ஜி ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கே ஒன்றா மீட்டிங்லாம் வச்சு பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிறகு நம்ம ஹீரோக்கு இப்படி அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத சொன்னதும் அவங்களுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிருது பிறகு நம்ம ஹீரோ அங்கே டாக்டர்கிட்ட இப்போ ஒரு பொண்ணு என்னை மீட் பண்ண வருவா அவட்ட நான் வந்து சிஇஓன்னு சொல்லக்கூடாது எனக்கு ரொம்ப அடிபட்டுருக்குன்னு இருக்குன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார் மேடம் சொன்னதுமே அங்கே அவ காத்திட்டு கத்திட்டு அழுததுமே நம்ம நல்லா தான் இருக்கேன் அழுகாதான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டிட்டு உனக்கு எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுவிடான் பிறகு ஹீரோ அங்கே அம்மா அப்பக்கம் வந்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அடிபட்டுருக்கு பாரு எங்கே போய் வம்புத்தன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான் இங்கே பேசிட்டு வரும்போது பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வரத பார்த்துட்டு அவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஐயோ கடவுளே அவ போலேயும் நான் மேலே இருக்கணுமே சொல்லிட்டு அங்கே வேமா விழுந்தடிச்சு அடிச்சு அவள் வரங்களையுமே அங்கே போய்விடா அப்போ டாக்டர்ட்ட நீ இன்னுமே எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லு அவள் என்ன வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி வச்சிருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே அவளுக்காக வந்து சாப்பாடுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் சாப்பாடு அவங்க பியவும் அங்க அவளுமே சேர்ந்து எடுத்து வச்சுட்டு என்ன நான் சொன்ன மாதிரி நடக்கும் சொன்னதுமே எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்றத சொல்லி பேசிட்ருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பண்ணதும் ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டுருக்கா இப்போ நம்ம ஹீரோயின் அவனை சாப்பிட வச்சுட்டு அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் இப்போ ஒர்க்குக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான் பிறகு அந்த ஜியாங்க வந்துட்டு உனக்கு எப்படி இருக்கு அடிபட்டுருச்சாமேனு சொல்லிட்டு அவரும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா சாப்பாடு எதுக்காக நீ கொண்டு வந்துட்டுருக்க என்னோட ஃபேன்ஸுக்கு எனக்கு கொடுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு உனக்குலாம் அறிவில்லையா சாப்பாடு போய் தள்ளி விட்ற அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் நீ என்ன இவளுக்காக வந்து என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்ற சொன்னதோ நீ முத வெளியே போன்னு சொன்னதோ போக மாட்டா ஸோ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு முத இவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னதோ அவருமே அங்கே இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு எனக்கு நம்ம ஹீரோங்க அங்கே கீழே அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது எனக்காக தானே நீ கொண்டு வந்த அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ நீ உண்மையை சொல்லு நீ வந்துட்டு சிஇஓ தானே நீ வந்துட்டு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது ஐயோ வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ஆமாம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் ஏன்னா இவ்வளோ நான் ஆயிட்டு இருக்கேன் பயந்து போயிட்டா நான் சும்மா கிண்டர் தான் சொன்னேன் எனக்கு தெரியும் நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோ நீ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹக் பண்ணிக்கிறான் எனக்கு வீட்டில் காமிக்கிறாங்க அங்கே எல்லார்ட்டையுமே கூப்பிட்டு வச்ச அவன் வந்து ஒரு பார்ட்டி இருக்கான் அப்போ அங்கே நம்ம ஜியோட அப்பாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைனலாக மேரேஜ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உங்க கூட இருந்த எல்லா அக்ரிமெண்ட்டையுமே கேன்சல் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதோ என்ன சொல்லிட்ருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிறாரு அப்போ அந்த ஜீ நீ இப்படிலாம் வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லக்கூடாது நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாட்டையுமே பேசுப்பா அப்படின்றத சொல்கிறான் பட் அவர் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியல நம்ம அந்த ஜீ வந்துட்டு நீ எனக்கு தெரியுடா அவ்வளோ மனசில் வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பாட்டிக்கு வந்திருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா அங்க பார்ட்டிக்கு வெளியே ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு மாதிரிய வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ ஹீரோங்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பட் ஹீரோயின் ஆளவே காணும் உள்ள போய் பார்த்தா அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க மட்டையாக கிடக்கா ஹீரோயினாவ அங்க இருந்து நீ வா சொல்லிட்டு அப்படின்றது கூட்டிட்டு போயிட்டு இருந்தா தள்ளாடிட்டு அங்கே பார்த்துட்டு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் கோவப்படுறா ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அவளோட பேரண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு பயங்கர போது வந்துட்டு இருக்கு என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு ஆன்ட்டி வந்து தேவையில்லாம அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே தேவையில்லாம ஓரா பேசிட்டு அங்க அடிக்க வேற கையை வாங்கிட்டு வராங்க அப்ப நம்ம ஹீரோ கையை பிடிச்சதுமே என்ன சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்து மாட்டிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்க அவனையுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை எல்லாம் வர வச்சு அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அங்க சால்வ் பண்ணிடுறான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்ததுமே பிடிச்சிருது ஸோ ரொம்ப நல்ல பையனாக இருக்காமா அவனோட ஃப்ரெண்டாக அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே ரொம்ப டர் ஆகுது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அங்கே வந்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் அவனால் நடக்கக்கூட முடியல நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அங்கே சுபாலை தூங்க வச்சுட்டு போகும்போது வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போய்ட்டுருக்கேன் நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நான் வந்து எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட லவ்வை ஏன் நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரமிச்சிடறான் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போகும்போது வேமா பிடிச்சிட்டு நான் அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு உன்ன போக விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம திரும்பவுமே ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண வந்ததுமே ஏ விடுப்பா சாமி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் போகிறா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா எனக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அந்த வீடை கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாங்க அங்கே கதவை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே ஓப்பன் பண்ணுறான் அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அம்மா உங்களுக்கு எப்படி அங்கே தெரிஞ்சிச்சின்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் தலை கவுறாரு அவர்கிட்ட தான் அட்ரஸ் வாங்கியிருப்பாங்க போல் அங்கே அவங்க அம்மா வந்துட்டு நீ இப்படிலாம் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கக்கூடாது நீ முதல் வீட்டுக்கு வான்னு சொன்னதும் அம்மா எனக்கு இப்போ இருபது வயசு ஆயிடுச்சு நீங்கள் என்ன பேசுகிறதுனாலும் என்கிட்ட நேரடியாகவே பேசுங்க அப்படின்றத சொன்னதுமே இந்த வீட்டில் எதுக்காக ஸ்டே பண்ணிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது நீ என்ன அந்த பொண்ணுக்காக வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு தானே அவன் சொன்னதுமே அவன் அம்மான்னு சொல்கிறான் சரி ஓகே நீ பேசாமல் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா நான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நைட் போல் நம்ம ஹீரோயினாங்க நாங்கள் அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோங்க டீ போட்டு கொடுத்ததுமே உங்க ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்றத சொல்கிறா ஹீரோ இதெல்லாம் என்னன்னு சொன்னதுமே இந்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே இதை நம்ம அழகாக டிஸ்பிளே பண்ணலாமேன்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறா நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிக்கிறா மேலே அவள் ரெடி பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா நெக்ஸ்ட் டே அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போல் நம்ம ஹீரோயின் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ வரும்போது அவங்க தாத்தா கிட்னாப் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு பிறகு நம்ம ஹீரோ கால் பண்ணிகிட்டே இருந்தான் அவன் அட்டன் பண்ண மாட்டான் அவன் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் அவன் வந்துருவான்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த ஜி அங்கே வந்துடுறான் அந்த சொட்டத்தலையனோட ஒய்ஃபோட நீ வந்துட்டு என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கியா நான் அதெல்லாம் ஒன்றும் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயே நான் இப்போ அவன் கூட வந்துட்டு பேசிட்டு இருந்தது நினச்சி பார்க்குறா எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் முக்கியமானது நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன நடந்தாலும் சரி வந்துடுவேன் அவன் சொல்லியிருக்கான் ஸோ வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா பிடிச்சி ஊற்றிட்டு அங்கே பயங்கரமாக மிரட்டாரு நீ வந்துட்டு உடனே மூத்த போன போய் நீ மேரேஜ் பண்ணுவியா நான் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ஏன் ஒதுக்கணும் அது என்னோட லைஃப் எனக்கு தான் பிடிக்கணும் நீங்களே மேரேஜ் பண்ண போறீங்கன்னு சொன்னதுமே அங்கே ரெண்டு பேருத்துக்குமே பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு அவள் வீட்டை விட்டு வெளியே போனால் விட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவார்டுமே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோட அம்மா தான் அந்த அவார்டவே கொடுக்குறாங்க அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க உனக்கு ரொம்ப திறமை இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஜியா அவங்க ஒய்ஃப்ட இப்போ உன்னோட நீ இப்போ போய் அவளை அசிங்கப்படுத்த அப்படின்றது சொன்னதுமே அவங்க போயிட்டு இவளுக்கு இருக்கலாம் இந்த திறமையே கிடையாது இதை வாங்குறதுக்கு இவ வந்து சரியான சீட்டன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பேசுனதும் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா நீ வந்து என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க பர்சனலாக இங்கே கொண்டு வந்து பேசக்கூடாது அஃபிஷியலாக தான் நடந்துக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அந்த அஃபிஷியலாக தான் பேசிட்டு இருக்கேன் இது ஒன்றும் இவளோட டிசைன் கிடையாது இவ வந்துட்டு இதுக்கு சூஸ் ஆனவளே கிடையாது அப்படின்றது சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ என்ன அப்படின்னா எதுக்காக என்னை இங்கே சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பேசிட்டு அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணையுமே கூட்டிட்டு வந்துட்டு இது இவ்வளோ டிசைன் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ அங்க அசிஸ்டண்ட்டை டே கதவை திறந்து விட்றா சாமி நான் போய் அவகிட்ட வந்து பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் என்ட்டா இப்போ இல்லை பாஸ் அது உங்க தாத்தாட்ட தான் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்போ அந்த பொண்ணை பார்த்தா ஆமாம் இது என்னோட டிசைன் தான் இவங்க என்னோடது திருடிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே வந்து பழி போயிடறா அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவோ போல நம்ம ஹீரோயினு கதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அவளை வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஜீதாங்க வந்துட்டு காசு கொடுத்து மிரட்டி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கா போல அவளுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறான் பிறகு நம்ம ஹீரோ ஏன் நான் வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி எனக்கே நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை கோப்பட்டு அடிக்க வந்தது கையை புடிச்சிட்டு நடிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ இனிமே ட்ரை பண்றா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு பட் அவன் மேலே நம்பிக்கை இல்லாம எல்லாருமே அவளை அசிங்கப்படுத்துனதுமே அப்ப அங்க நம்ம ஹீரோவோட அம்மா இது வந்து சரிப்பட்டு வராது இதை சரி பண்ணணும்னா என்னோட தான் முடியும் முதல் வந்துட்டு என் பையனை வந்து நீ வான்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அவருமே அங்கே வீட்டுக்கு போயிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்லி உங்க அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாசுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க பிறகு ஹீரோ இந்த டிசைன் வந்து பண்ணது அவ தான் நானுமே கூட தான் இருந்தேன் இதுக்கான எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ராடு வேலை பண்ண அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையுமே அவன் போட்டு காமிச்சு விடுறான் ஸோ வந்துட்டு அங்கே எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது அப்போ உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் இந்த லேடி என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மேரட்டினாங்க அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே பழிய போட்டுறாங்க பழிய போடல உண்மையே சொல்லிடுறாங்க அப்போ அங்கே அவள் உடனே நம்ம ஹீரோட அம்மா காலை என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன பண்ண முடியும் நான் ரொம்பவே உங்க பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதுமே அம்மா எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் நீ எப்படிப்பட்டவன் அவள் வந்து நல்ல பொண்ணு அதனால தான் என் பையனை வர வச்சேன் அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோ அப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாம்மா இவ்வளோ முதல் பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு போய் பேச போனதுமே நம்ம ஹீரோயி நீ எவ்வளோ போய் சொல்லி என்ன ஏன் மாற்றிட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்படுற வாடகை வீட்டில் இருக்க இந்த மாதிரிலாம் போய் சொன்னையா நீமே என்னை வந்து சீட் பண்ணிவிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உன் மேலே இருக்க தான் அப்படி சொன்னேன் உனக்கு பணக்காரவனா பிடிக்காதன்ற வாசி சொன்னதும் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே வேணா இந்த அவார்டை வந்துட்டு நீயே வச்சுக்கோ அப்படின்றத சொல்லி அப்பாட்டி குடுத்துட்டு அங்க இருந்து போயிடறான் அப்போ நம்ம அம்மா நீ என்ன இருக்க அவள் தான் என்னோட மருமக உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல முத போய் அவ்வளோ சமாதானப்படுத்துன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீ கதவை ஓப்பன் பண்ணு நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னதும் மிக ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி என்ன வந்து தொல்ல இருக்க எதுவுமே நீ தெரியாமல் பண்ணல தான் பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் தான் பண்ணேன் உனக்கு பிடிக்கலன்றப்ப நான் எப்படி வந்துட்டு உன்கிட்ட நான் சொல்ல முடியும் அதனால தான் சொன்னதும் அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசம் வேணாம்னு சொல்லிட்டு அவள் கதவை லாக் பண்ண அவன் காடை ஊடால விட்டதுமே அடிபட்டுது நம்ம ஹீரோயின் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அப்போ அதான் உன கூட்டிட்டு போக ஆள் வந்துருச்சு முத கிளம்புன்னு சொல்லிட்டு அவ கத வச்சு டாத்துல சோ வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோ உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா கரெக்டாக எப்போ பார்த்தாலும் தப்பான இந்த தான் வருவேன்னு சொல்லிட்டு அவன் கோப்பிட்றான் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவன் கூட சேர்ந்து இருந்ததெல்லாம் நினைச்சிட்டு இங்கே ஹீரோவுமே இந்த சைடில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அப்போ அவங்க ஃப்ரெண்டு எதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டு நீ வந்துட்டு முத பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எதுவுமே அவன்கிட்ட பேச விரும்பலை ஏன்னா அவன் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டான் என்னால் வந்துட்டு அவனை மறக்க முடியுமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிடுச்சிக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது குடிசு எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா பட் ஹீரோயின் அங்கே கதவை போய் லாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த சூஸ் வந்து ஏன்ட்டே இருக்க கூடாது வாங்கி கொடுத்தது தானு சொல்லிட்டு அங்கே அழுதுட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இதை போய் நீ அவன்கிட்ட ரிட்டன் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதுமே தான் சொல்லிட்டு இருக்கா தான் முடிவு பண்ணுறியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லுறான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே உங்களுக்காக அதை கொடுத்து விட்டான்னு சொன்னதும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே இதை அவளுக்காக நம்ம வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கு உங்களோட வருங்கால ஒய்ஃபுக்கு அவள் கொடுக்க சொன்னான்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயி போயிருது ஹீரோயினோட அம்மாக்கு அங்கே ரொம்ப உட முடியாமல் போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வேற கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து செலவாகும் போகல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா நீ வந்துட்டு ஏதாச்சும் இறந்து போயிட்டேன்னா நீ கவலைப்படாத அப்பா வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கும் அப்படின்ற சைட்டு அங்கே ரெண்டு பேர்ட்டையுமே அங்கே ரொம்ப அழுதுகிட்டு பேசிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலை நான் அசிஸ்டன்ட் இது எல்லாத்தையுமே சொன்னதுமே கண்டிப்பாக அவளை நான் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இங்கே வச்சு பார்த்துட்டு பிறகு நம்ம ஹீரோ அம்மா எப்படியாச்சும் ஹீரோக்கு மேரேஜ் அந்த பொண்ணவே பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசி பார்க்குறாங்க பட் அவருக்கு அதை கேட்டுகிட்டங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவர் ரொம்ப கோமா எங்கள் போயிடுறாரு அவங்களுக்கு அங்கே என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் யாருன்னு சொன்னதும் யார் சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்தவங்க யாவங்கள்லாம் அவளுக்கு வந்துகிட்டுருக்கு அவரை ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கு அங்கே கால் வந்துடுது உங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு எல்லா செலவுமே நாங்களே பார்த்துக்குவோம் இது வந்துட்டு உங்களுக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ தான் அதெல்லாமே பண்ண சொல்லிப்பான் போல அது எல்லாத்தையுமே அங்க பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க நம்ம யாரோ ஒரு நல்ல மனுஷக்கார அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பியாயிட்டிருக்கு ஹீரோயின் அங்க அந்த டாக்டரை போய் மீட் பண்றா அப்ப அந்த டாக்டர் தான் அவங்க அம்மா இப்ப பாத்துருக்க மாப்பிள்ள போல அங்க ரெண்டு பேருமே ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க உங்க பாஸ்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் பட் வந்து எனக்கு ரொம்பவே உங்களை பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கணும் ஏன்னா நான் வந்து பழசுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் எனக்கு அம்மாவுக்குமே நீங்கள் நீங்க அம்மா பத்தி கவலைப்படாதீங்க நான் அவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ பிடிச்சி எழுதிட்டு இவ என்னோட கேர்ள் இவ கூட சேர்ந்து நீ டேட் பண்றதுக்கு கேட்பேன்னு சொன்னதும் வந்துட்டு அவர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் பட் வந்துட்டு அவங்களுக்கு இப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டர் போய் கையை பிடிச்சிட்டு எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தேவையில்லாமல் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோங்க ரொம்ப கவலைப்பட்டு

போயிடுறான் அங்கே அசிஸ்டன்ட் மேவியம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா வந்துட்டு உண்மையிலே அந்த பையனை பற்றி சொல்லணுமா ரொம்ப நல்லவே அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா சொன்னதும் அவன் என்ன பண்ணாமா அப்படின்றத சொன்னதுமே அவன் தான் என்னை டெய்லியுமே வந்து பார்த்துட்டே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது பிறகு ஹீரோ அவங்க எனக்கு வந்துட்டு ஏதோ டேப்லெட் கலந்து கொடுத்துட்டா போல என் உடம்பு ரொம்ப என்னமோ பண்ணுது என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் அவர் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு பிறகு அசிஸ்டன்ட் எங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு அங்கே தேடி கண்டுபிடிச்சி மேடம் நீங்க முத அவர் வந்து பாருங்க அவருக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதுமே நான் உடம்புல என்ன பண்ண போறேன் கூட்டிட்டு அங்க மாட்டேன் கூட்டிட்டு போனதுமே இந்த நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு பிளீஸ் நீ தான் எனக்கு கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினோட அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்குமே அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து போனதுமே ஹீரோ அவங்க வந்து நீ இப்ப வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்பவே தேங்க்ன்னுமே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழவே முடியாது என்னை மன்னிச்சிரு நான் தான் தப்பை பண்ணிட்டு இதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ஸோ ஹக் பண்ணிட்டு பேசினதுமே அந்த ஜீக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபப்படுறா ஜி அவங்க அம்மாட்ட நீ வந்து என்ன உன் பொண்ணை வச்ச அவரை மயக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்டு அங்கே மாஸ்க்கை வேறு ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கா அவங்களுக்கு அங்கே ரொம்பவே உட முடியாமல் போயிடுது பிறகு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து அந்த டிசைன்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது உங்கள் அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவங்க பயந்த வேமா வேகமாக அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க டாக்டர் மே நம்ம காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றத மே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்குது யாரோட விலைன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஜியோட அப்பாவை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு எந்த காண்ட்ராக்ட்டுமே இதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேக்ரவுண்ட்லேயுமே பண்ணி விட்டுறான் ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு மயக்கமே வந்துடுது பிறகு இந்த ஜியை பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அடிப்பட்ட மாதிரி ட்ராமா பண்ணிட்டு படுத்து கிடக்கா போலீஸ் இதை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவிட்ட வைக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடக்கூடாதுமா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினையுமே அவங்க கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் நீ வந்துட்டு இருக்கிற வாசி எனக்கு வந்து லைஃப்பில் உள்ள தொல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்தி வச்சு மாற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என் பிடிக்காதவனை ஏன் இப்படி பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறான் பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனுக்குமே தெரிஞ்சு போயிருது இப்படி அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு ஸோ டாக்டர்கிட்ட வந்து நீ தானே பண்ணேன்னு சொன்னதுமே நான் ஒன்றும் பண்ண கிடையாது நீ முதல் தேடிப்பார் அவளை அப்படின்றத சொல்கிறான் பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு கண்ணாடி பீஸ் இருக்குது அதை வச்சு கையை வந்து கலட்டிகிட்டே இருக்கான் அப்போ அங்கே அந்த இந்த ஜி வந்துட்டு இன்னைக்கு பாரு நான் வந்துட்டு உன்னை கூல பண்ணிட்டேன் எல்லாமே வந்துட்டு சரியாக இருந்துட்டுங்க கத்தியை வச்சு குத்த போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினோட கட்டுமே கலந்துக்குது அங்கே அவ வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து எதுக்காக அப்படி அறிவில் அதை வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்ச அவன் கூட வந்து சண்டை போட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினங்க இருந்து கூட்டிகிட்டு போனதும் தானே உயிரோடனு சொல்லிட்டு அவள் குத்த வந்ததுமே நம்ம ஹீரோங்க ஊடாக போய் விழுந்து அவனுக்கு வந்து கத்தி கொடுத்துப்பட்டதுமே அவள் பயந்து போயிட்டு நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு ஓடி போயிடுறான் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அழுததுமே நீ நல்லபடியா இருக்கணும் நான் வந்து அதை தான் ஆசைப்படுவேன் எப்பயுமே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு ஆமான்னு இப்பயாச்சும் நம்ம ஹீரோ மயக்கமானதுமே ஹீரோயின் கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சுறான் பிறகு அங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா வந்துடுறாங்க என் பையனுக்கு எதுவும் ஆகாது நீ அழுதுட்டு இருக்க யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏஜை பற்றிலாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டைமே இதான் உங்களோட மருமகன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல பையனுக்காக ஒத்துக்க வேண்டியது து பிறகு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் தான் இருக்கா இப்ப அங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடு ஊட்டி விட்டதுமே நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ண போறான் அப்ப அங்க அசிஸ்டன் பாஸ் என்ன பண்றீங்கன்னு சொன்னதுமே கரெக்டாக அப்படி தப்பான டயத்தில் எப்படியா வர்ற நீ அப்படின்றத கோவப்படுறான் நீ வந்துட்டு முத வெளியே போய் அப்படின்றத சொல்லிட்டு அங்கிருந்து துரத்தி விட்டுறான் பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வந்ததும் நம்ம ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குப்பான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க அங்கே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினுமே ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட ப்ரோக்லையே வச்சு ப்ரொப்போஸ் பண்ணான் இல்லையா அதே மாதிரியே ப்ரோக்கலையும் மேல அங்கே ரிங்கை வச்சுட்டு நான் வந்து உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் இருக்கேன் நீ இல்லாத வந்து லைஃபை நான் நினச்சே பார்க்க முடியல ஏஜ் எல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாயிட்டங்க வந்து ஓகேன்னு சொல்றா எப்படியும் ஹாப்பியாக இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கைஸ்